ஒரு வணக்கம் ஒரு ஊரில் ஐயாத்துறை என்று ஒருவர் இருந்தார் சோம்பேறி என்றால் அப்படி ஒரு சோம்பேறி அவருக்கு என்கிற மனைவி இருந்தாள் நான்கு மணி நேரமும் வீடே கதி என்று கிடக்க கூடியவர் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார் யாராவது தேடி வந்து வேலை கொடுத்தால் கூட அந்த வேலையை போய் எவனாவது செய்வானா என்று வீண் விவாதம் செய்யக்கூடியவர் ஐயா துறை வேலைக்கு போகாததால் அவரது மனைவிதான் வயல் வேலைகளுக்கு போவாள் குடும்பத்தில் இரண்டே என்பதால் பெரிய அளவில் பொருளாதார தேவைகள் கணவன் வேலைக்கு போகாததை வெளியில் அவ்வளவாக காட்டிக் கொள்ள மாட்டாள் கனகதுர்கா ஐயா துறை இப்படி வீடே கதி என்று கிடப்பது பக்கத்து விட்டு பாத்திமாவுக்கு தெரிந்துவிட்டது ஏன் கனகதுர்கா உன் புருஷன் வேலைக்கு போகிறானா இல்லையா அவன் வேலைக்கு போய் ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே என்று அவள் கேட்க நம்ம மகாராஜா கிட்ட அவர் வேலை பார்க்கறாரு இரவு தான் அவருக்கு வேலை ஊருக்குள்ள திருடங்க வராம பாதுகாக்கிறது தான் அவரோட வேலை என்று புகழ்ந்து சொன்னாள் கேட்டு நாலு கிட்ட அதை சொல்லி இன்னைக்கும் பொழுத ஓட்டலாம்னு பார்த்தா இவ புருஷன் மகாராஜா கிட்ட வேலை பார்க்கறதா சொல்றே என்று வந்த வேகத்தில் திரும்பி போனாள் பாத்திமா வீட்டுக்குள் வந்த கனகதுர்கா பட்ட பகலில் வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்த கணவன் ஐயா துறையை எழுப்பினாள் பகல்லையும் தூங்குற இரவுலயும் தூங்குறேன் உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வேலை வெட்டிக்கு தான் போக மாட்டேங்கிற அடுப்புல சாதம் அது கீழே இறக்கி நான் இருக்கிற கடை வரைக்கும் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் சோம்பேறியான ஐயா துறை மனைவி சொன்னதை முழுவதுமாக காதில் வாங்கவில்லை வழக்கம்போல் தன்னை அவள் திட்டுகிறாள் என்று நினைத்து கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்தார் ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் கடைக்கு போன வீட்டுக்கு திரும்பினாள் அடுப்பில் சாதம் வைத்திருந்த பானையில் இருந்து அடி பிடித்த வாசனை வந்து பார்த்தாள் அடுப்பில் வைத்திருந்த சாதம் சாதம் கருகிய வந்தது இருந்த பானையை கீழே இறக்கி வைத்து விட்டு தூங்கி கொண்டிருந்த ஐயா பக்கம் வந்தாள் வெளியில வேலைக்குத்தான் போக மாட்டேங்கிற அடுப்புல இருக்கிற சாதத்தை கூட பார்க்க மாட்டியா உனக்கு வாழ்க்கப்பட்டு நான் நடுத்துருவுல தான் நிக்கணும் போல என்று புலம்பினாள் நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாத நூறு உயிர்களை ஒத்த கையாலையே அடிச்சு கொண்டு இருக்கேன் அதுக்கே நேரம் சரியா ஆயிடுச்சு என்று சொன்ன ஐயா துறை தான் கொண்டு போட்ட கொசுக்களை காண்பித்தார் இதை பார்த்த கனகதுர்கா இன்னும் கோபமானாள் யோ ஒத்த கையாலையே நூறு உசுர கொன்னு இப்படி வெளியில யார்கிட்டேயும் சொல்லிடாத என்னால வெளியில தலைகாட்ட முடியாது என்று வேகமாக சொல்லிவிட்டு அடுப்படிக்குள் போய்விட்டாள் கனகதுர்கா நூறு ஒரே கையால் அடித்து கொண்டதாக சொன்னது அவரது வீட்டின் பின்பக்கம் விட்டு பாத்திமா காதிரி பதார்த்தமாக வந்து விழுந்தது எனது நம்ம கனகதுர்கா புருஷ ஐயா துற மா வீரரா ஒத்த கையாலேயே நூறு அடித்து அடிச்சு கொண்டிருக்காரா என்று ஆச்சரியப்பட்டவள் அதை தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் கூறினாள் இந்த வதந்தி அந்த ஊர் முழுக்க பரவி கடைசியாக நாட்டின் மன்னர் காது வரைக்கும் போய்விட்டது அப்போது ஒரு நாள் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது என்று சொன்ன அமைச்சர் ஒருவர் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொண்டு ஐயா வைத்து அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று ஆலோசனை சொன்னார் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஐயா வீட்டுக்கு இரண்டு காவலர்கள் வந்தார்கள் மன்னர் அழைப்பதாக கூறி ஐயா துறையை அழைத்தார்கள் அவருக்கு ஒன்று புரியவில்லை நான் தவறு எதுவும் செய்யவில்லையே வீடே கதியென்று கிடக்கும் என்னை ஏன் அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கேட்டார் அதற்கு காவலர்களில் ஒருவன் நீங்கள் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக்கொண்ட மாவீரர் என்கிற தகவல் மன்னருக்கும் தெரிந்துவிட்டது அதனால் தான் உங்களை வர சொல்லி இருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிட்டான் இதை கேட்ட ஐயா துறை ஆடியே போய்விட்டார் எனது நான் நூறு பேரை அடித்து கொன்ற மாவீரனா அதுவும் ஒற்றை கையால் நூறு மனிதர்களை கொல்லவில்லை நூறு கொசுவை ஒரே கையால் அடித்து கொண்டேன் என்று உண்மையை சொன்னால் நம்மை போட்டு விடுவார்கள் மன்னரிடம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அரண்மனைக்கு சென்றார் அரண்மனையில் ஐயா துறை எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள் நூறு பேரை கொன்ற மாவீரரே வருக என்று கூட கோஷம் எழுப்பினார்கள் என்றால் எப்படிப்பட்ட வரவேற்பு என்று பார்த்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு போய் இந்த அளவுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுக்கிறார்களே என்று நினைத்த ஐயா துறை மன்னர் முன்பு பணிவாக வந்து நின்றார் மாவீரனே நம் நாட்டில் திருடர்கள் தொல்லை தலை தூக்கி இருக்கிறது மாவீரனார நீதான் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றார் மன்னர் ஐயா துறையால் பேச முடியவில்லை ஒரு குதிரை மட்டும் தனக்கு தருமாறு கேட்டார் அந்த குதிரையில் எப்படியாவது நாட்டை விட்டை ஓடிவிடுவோம் என்பதே ஐயா துறையின் திட்டமாக இருந்தது அது தெரியாத மன்னர் ஐயா ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பினார் குதிரையுடன் வீட்டுக்கு வந்த ஐயா மனைவி கனக துர்காவிடம் ஆளாத குறையாக பேசினார் நிலைமை விபரீதம் ஆகிவிட்டது நான் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக் கொண்டதாக நம்பி கொள்ளையர்களை விரட்டும் பணியை மன்னர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் எப்படியும் என்னால் விரட்ட முடியாது நான் தூரத்துக்கு எங்கேயாவது சென்று விடுகிறேன் நீ உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு சில மாதங்கள் கழித்து நான் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன் இதைத் தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை என்றார் ஐயா துறை அவரது மனைவியும் அவரது நிலைமையும் புரிந்து கொண்டு வெகு தூரம் செல்லும் கணவனுக்காக முறுக்கு அதிரசம் உள்ளிட்ட சில தின்பண்டங்களை செய்து கொடுத்து அனுப்பினாள் அந்த தின்பண்டங்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கொண்டு போக்கில் போனார் ஐயா துறை இரவு நெருங்கிய போது அங்குள்ள பகுதியை அந்த குதிரை சென்றடைந்தது அங்குள்ள அரச மரத்துக்கு அடியில் குதிரையில் இருந்து கீழே இறங்கிய ஐயா துறை தான் கொண்டு வந்த தின்பண்டங்களை எடுத்து பிரித்தார் கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசர் இட்ட கட்டளை அதை மீறினால் மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போதே இறந்து மன்னருக்குண்மை என்று அசிங்கப்பட்டுவது மேல்லை தான் ஏற்கனவே வாங்கி வந்த விஷப் பட்டியலை வெளியே எடுத்தார் மனைவி கொடுத்து அனுப்பிய தின்பண்டங்கள் மீது அந்த விஷத்தை ஊற்றினார் விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு விட்டு உயிர் விடுவது என்று முடிவு செய்தார் எப்படியும் இறக்கப் போகிறோம் இன்று ஒரு நாள் மட்டும் களைப்பு தீரம் உறங்கிவிட்டு நாளைக்கு காலையில் இதை சாப்பிட்டு இறந்து விடுவோம் என்று ஒரு மனதாக முடிவெடுத்து அங்கேயே படுத்து தூங்கினார் நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்த வேளையில் அந்த வழியாக கொள்ளேர் கூட்டம் வந்தது ஐயா துறை கொண்டு வந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களின் மூக்கு வரைக்கும் வந்துவிட்டது அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்து வந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அய்யாத்துறையும் அவருக்கு பக்கத்தில் தின்பண்டங்கள் கொண்ட சிறிய மூட்டை இருப்பதையும் பார்த்து விட்டார்கள் முதலில் அய்யாத்துறையை கொன்றுவிட்டு அந்த தின்பண்டங்கள் நிறைந்த பையை தூக்க நினைத்தார்கள் ஆனால் அந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களை அதை சாப்பிட தூண்டியது ஐயாத்துறைக்கு தெரியாமல் அந்த மூட்டையை பிரித்தவர்கள் அதனுள் முறுக்கு அதிரசம் லட்டு உள்ளிட்ட தின்பண்டங்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள் எல்லோரும் அந்த தின்பண்டங்களை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள் ஏற்கெனவே அதில் விஷம் கலக்கப்பட்டு இருந்ததால் சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்து உயிர் இழந்தார்கள் காலையில் கண்விழித்த விழித்த ஐயாத்துறை தனக்கு அருகில் ஒரு கொள்ளைக் கூட்டமை இறந்து கிடப்பதை கண்டு திடிக்கிட்டார் தான் தற்கொலை செய்வதற்காக தயார் செய்த தின்பண்டங்களை சாப்பிட்டு அவர்கள் இறந்ததும் புரிந்தது நமக்கு வந்த ஆபத்தை இவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்களே என்று மனதுக்குள் நினைத்த அய்யாத்துறை கொள்ளை கூட்டத்தை தான் தனியொரு ஆளாக நின்று போராடி கொண்டு விட்டதாக மன்னருக்கு தகவல் அனுப்பினார் மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நாட்டு மக்களை பல்ல வகையில் அச்சுறுத்தி வந்த கொள்ளை கூட்டத்தை ஒரே நாளில் தனி ஒருவனாக நின்று அழித்த ஐயா துறை பல்லவாறு புகழ்ந்தார் ஐயா துறைக்கு பொன் பொருள் என்று வாரி வாரி வழங்கினார் அந்த பரிசுகளுடன் வீட்டுக்கு திரும்பிய ஐயா துறை மனைவி கனகதுர்காவிடம் நடந்த எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னார் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பகையோடு போய்விட்டது இனி நமக்கு பிரச்சனை இல்லை மன்னர் கொடுத்த செல்வத்தை வைத்து நாம் இந்த ஊரிலேயே சந்தோஷமாக வாழ்வோம் என்றார் கனகதுர்காவும் மகிழ்ந்தாள் நாட்கள் வேகமாக ஓடின இன்னொரு முறை எதிரி நாட்டு அரசன் போர் அறிவிப்பு செய்யாமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டான் மன்னருக்கு ஒன்றும் ஓடவில்லை எதிரியிடம் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தார் அப்போது அமைச்சர் ஒருவர் ஐயா துறையை சுட்டிக்காட்டி தான் ஒற்றை கையாலேயே நூறு பேரை அடித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மாவீரன் இருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் கொள்ளையர் தனி தனியொருவனாக வீழ்த்திய அந்த மாவீரனோடு சேர்ந்து நாம் யுத்தம் செய்தால் நமக்கு தான் வெற்றி என்றார் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது மன்னர் முன்பு மீண்டும் வந்து நின்றார் ஐயா துறை விதி வலியது என்று சொல்வார்கள் நம் விஷயத்தில் இது ரொம்பவே விளையாடுகிறது என்று நினைத்த ஐயா துறை மன்னா என்னை வரச் சொல்லி இருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார் எதிரி நாட்டு மன்னன் எல்லையில் போருக்கு நிற்பதால் உடனே போர் செய்தாக வேண்டும் நீயும் அதில் முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார் மன்னர் ஐயா துறைக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அன்னைக்கே வந்த செல்வத்தோடு இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடி இருக்கலாமோ ஒரு முறை ஏதோ தெரியாதனமாக அதிர்ஷ்டம் வந்தது மறுபடியும் அது எப்படி வரப்போகிறது தன்னுடைய கதை முடியப் போகிறது என்று நினைத்துக் கொண்டார் இருந்தாலும் நீங்கள் சொன்னபடி போருக்கு புறப்படுகிறேன் முன்பு கொடுத்தது போலவே ஒரு குதிரை மட்டும் எனக்கு தாருங்கள் கூடவே இரண்டு கயிற்றையும் எடுத்து வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் குதிரை சரி இரண்டு கயிறுகள் எதற்கு என்று கேட்டார் மன்னர் ஐயா பதில் சொல்வதற்கு முன்பு பக்கத்தில் இருந்த அமைச்சரே ஐயா சார்பில் பேசினார் மன்னா இவர்தான் மாவீரர் ஆயிற்று எதிரியை தோல்வி அடைய செய்ய ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறார் மாவீரர்களால் மட்டுமே இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் என்று அந்த அமைச்சர் சொல்ல ஏண்டா என்னை இப்படி நான் தெரியாமலேயே புகழ்றிங்களே என்று நினைத்து கொண்டார் ஐயா துறை சிறிது நேரத்தில் ஐயா துறை கேட்டபடி ஒரு குதிரையும் இரண்டு கயிறுகளும் கொண்டு வரப்பட்டன குதிரை மீது ஐயா துறை ஏறிக்கொள்ள தன்னுடைய இரு கால்களையும் அந்த கயிற்றை கொண்டு குதிரையோடு சேர்த்து கட்ட சொன்னார் குதிரை ஓடும் போது கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி சொன்னார் ஆனால் அமைச்சர்களும் வேறு அர்த்தத்தில் அதை எடுத்துக் கொண்டார்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரர் ஏதோ திட்டம் திட்டுகிறார் இந்த போரில் நமக்குத்தான் வெற்றி என்றார்கள் ஐயா துறையின் இரு கால்களையும் குதிரையோடு இணைத்து கட்டிய பிறகு மன்னரை பார்த்தார் ஐயா துறை மன்னா நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் படையோடு வாருங்கள் முதலில் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு குதிரையில் கிளம்பினார் ஐயா துறை அரண்மனையை தாண்டியதும் தனக்கு தானே பேசிக்கொண்டே ஐயா உன்னையெல்லாம் மாவீரர்னு சொல்றாங்கடா குதிரையில் இருந்து கீழே விழாம இருக்குத்தான் இவன் கைத்த கட்டச் சொல்றான் என்பது கூட அவர்களுக்கு புரியவில்லையே எப்படியும் நம்ம கதை இன்றோடு முடியப் போகிறது அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்று போனோம் இன்னைக்கு வேறு வழியே இல்லை விதி என்ன எழுதி இருக்கிறது என்றே தெரியவில்லையே என்று தனக்குள் தான் புலம்பிய அணிந்திருந்த செருப்பால் குதிரையை தவறுதலாக முதித்து விட்டார் செருப்பில் இருந்த ஆணி குதிரையை குத்த அது திடீரென்று வேகம் எடுத்து ஓடியது செருப்பு ஆணி மறுபடியும் குத்த குதிரை தாறுமாறாக ஓட்டம் பிடித்தது மின்னல் வேகத்தில் பாய்ந்த குதிரை சிறிது நேரத்திலேயே ஊர் எல்லையை அடைந்தது அங்கே சற்று தொலைவில் எதிரிகளின் படை போருக்காக காத்திருந்தது ஐயாத்துறை வந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது போர்க்களத்தை நெருங்குவதற்கு முன்பு அந்த இருந்த இரண்டு மரங்கள் திடீரென்று ஒடிந்து ஐயத்துறையின் குதிரை அந்த இரண்டு மரங்களும் குதிரை மீது ஒடிந்து விழவும் சரியாக இருந்தது இறைவா உன் மகனை காப்பாற்று என்று கத்தியபடியே இரு கைகளையும் மேலே உயர்த்தி அந்த மரங்களை தடுத்தார் ஐயா என்ன ஆச்சரியம் மிகச்சரியாக அவரது இரு கைகளிலும் அந்த மரங்கள் சிக்கிக்கொண்டன கொண்டன குதிரை ஓடிய வேகத்தில் அந்த இரண்டு மரங்களையும் இழுத்து கொண்டு போனார் வருவது போல இருந்தது பார்த்த எதிரிகள் மிரண்டு போனார்கள் யார் அது இரண்டு மரங்களை ஒரே ஆளாக தூக்கிக் கொண்டு ஆவேசமாக வரும் அவன் யார் என்று எதிரி மன்னன் கேட்க மன்னா அவர்தான் நூறு பேரை ஒரே கையால் அடித்து கொண்ட மாவீரர் சமீபத்தில் கூட ஒரு கொள்ளை கூட்டத்தை ஒரு ஆள் கூட தப்பிக்க விடாமல் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னார் படைத்தளபதி இதை கேட்டதும் எதிரி மன்னனுக்கு வியர்த்து கொட்டியது இந்த மாவீரன் முன்பு தான் தோற்க வேண்டாம் என்று நினைத்த மன்னன் தன் படையை உடனடியாக பின்வாங்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த ஐயாத்துறை அந்த மரங்களை சற்றே தள்ளிவிட நல்ல வேளையாக அவரை ஒன்றும் செய்யாமல் பின்னால் போய் விழுந்தன கால்களில் பயங்கர வலி மின்னல் வேகத்தில் வந்த குதிரை போர்க்களத்தில் திடீரென்று நின்றது இனி அவ்வளவுதான் எல்லாமே முடியப் போகிறது எவன் நம்மை கொல்ல போகிறானோ என்று நினைத்தபடியே சற்று நிமிர்ந்து பார்த்தார் அய்யாத்துறை அங்கே யாருமே இல்லை என்ப அதிர்ச்சி அவருக்கு சற்று நேரத்தில் அய்யாத்துறையை போர்க்களத்துக்கு அனுப்பிய மன்னர் தனது படைகளுடன் அங்கே வந்து சேர்ந்தார் போர் தொடுத்து வந்த எதிரிகள் களத்தில் இல்லாததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ஐயாத்துறைக்கு பக்கத்தில் இரண்டு மரங்கள் இழுத்து வரப்பட்டு விழுந்து கிடக்க மா வீரரான ஐயா ஏதோ தந்திரம் செய்து எதிரிகளை விரட்டி இருக்கிறார் என்று மிக தப்பாக புரிந்து கொண்டார் மன்னர் எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன ஐயா அதற்கு மேல் பேச முடியவில்லை உடனே போர்க்கடத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் உற்சாக குரல் எழுப்பினார்கள் நூறு வீரர்களை ஒரே கையால் அடித்துக் கொண்ட மா வீரர் வாழ்க எதிரி படையே தனி ஒருவனாக நின்று விரட்டிய மாவீரர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்கள் எழுந்தன ஆனால் ஏதோ ஒரு துறையின் உயிரையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறது என்பது அந்த ஐயா துறைக்கும் அவரது மனைவி கனக துர்காவுக்கும் மட்டுமே தெரியும் இது போலத்தான் அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது நேரம் நன்றாக இருக்கும்போது நடப்பது எல்லாமே அதிர்ஷ்டமாகும் நன்றி